ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நாம் சைக்காலஜிக்கல் லைன் இண்டிகேட்டர் அப்புறம் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜோட கிராஸ் ஓவர் இந்த ரெண்டையும் வச்சு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு நாம் ட்ரேட் பண்ண போகிறோம், லைவாக ட்ரேட் பண்ண போகிறோம். ட்ரேட் பண்ணி அந்த ட்ரேடிங்கோட ரிசல்ட்ஸை நாம் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சிக்னல்ஸ் தரோம், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனடியாக ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ட்ரேடிங் வீடியோஸ், ட்ரேடிங் ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கண்டினியூஸாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சார்ட்டை செட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ முதலாவதாக நாம் கேண்டில்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது இதை 1 மினிட் பீரியடாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கேண்டில் டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மினிட்டாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறது சைக்காலஜிக்கல் லைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் லைன் வந்துச்சு. கலர்ஸ் அண்ட் டிஸ்பிளேயில் வந்துட்டு இந்த மெயின் லைனுடைய திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேசிக் செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த இன்புட் பீரியட் வந்து ரொம்ப அருமையாக வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து அடுத்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணால் நம்மளுடைய அடுத்த இண்டிகேட்டர் வந்து மூவிங் ஆவரேஜஸ். இந்த மூவிங் ஆவரேஜஸை ஃபஸ்ட் நாம் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா பீரியடை வந்து 5 அப்படின்னு மாற்றிக்கிறோம். இஎம்ஏயாக மாற்றிக்கலாம். கலரை வந்து ஒரு க்ரீனாக மாற்றிக்கலாம். இந்த லைனோட திக்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிப்போம். இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது இஎம்ஏயை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். மூவிங் ஆவரேஜஸ் இந்த ரெண்டாவது இஎம்ஐயோட பீரியட் வந்து 2 மாற்றிக்கலாம். இதுவும் ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதனால இஎம்ஐ அப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரை எல்லோவாக சேஞ்ச் பண்ணிப்போம். லைனோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட், 1 மினிட் கேண்டில் டைம் பீரியடில், அதோட சைக்காலஜிக்கல் லைன் இண்டிகேட்டர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இவ்வளோ நம்ம இப்போ சார்ட்டில் செட் பண்ணிட்டோம். இதை வச்சு லைவாக நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க ட்ரேடிங் சிக்னல்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரேடிங் சிக்னல்ஸ் கிடைக்கப்போ லைவாக ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணி இந்த ரிசல்ட்ஸை இப்போ அனலைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு அருமையான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறோம், ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்கோம். ஜிபிபி ஜேபிஒயில் 1 மினிட் எக்ஸ்பிரேஷன் டைமில் எடுத்துக்கோம் இந்த ட்ரேடை. ஸோ இந்த ட்ரேடு கண்டினியூ வர வரைக்கும் நாம் இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சைக்காலஜிக்கல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 50க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, கால் மட்டுமே அந்த டைமில் நம்ம எடுக்கணும். இந்த லைன் வந்து 50க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து புட் ஆப்ஷன் மட்டுமே எடுக்கணும். ஆப்போசிட் சிக்னல் வந்தால் அந்த சிக்னல்ஸை நாம் எடுக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம பார்க்குற இண்டிகேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ். ஸோ இங்கே இந்த ரெண்டுமே வந்து நம்ம மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லோ லைன் வந்து க்ரீன் லைனை மேல் நோக்கி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கால். எல்லோ லைன் க்ரீன் லைனை கீழ் நோக்கி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு புட் சிக்னல். இந்த ரெண்டு சிக்னலுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த ட்ரேட் எடுப்போம். இப்போ நம்ம ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 1 மினிட் எக்ஸ்பிரேஷன் டைமில் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் கிடைக்கிற வரைக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போச்சு, அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை டச் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக எடுத்திருக்கோம். இந்த ட்ரேட் வந்து கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும் நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சைக்காலஜிக்கல் லைன் வேல்யூ வந்து 50க்கு குறைவாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜோட கிராஸ் ஓவர், நம்மளுடைய எல்லோ லைன் வந்து க்ரீன் லைனை மேலிருந்து கீழ் நோக்கி கிராஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இதுவும் ஒரு புட் ஆப்ஷனுக்கான சிக்னல். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷனை குறிக்கிறதுனால நாம் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த ட்ரேட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. எஸ், இது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோஸ். இப்போ வாங்க ஜெனரலாக வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது இந்த சைக்காலஜிக்கல் லைனை.
வந்து எபவ் 50 இருக்குதா இல்லை பிலோ 50 இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் லைனோட வேல்யூ வந்து 57 இருக்குது. ஸோ எபவ் 50 இருக்குது, அதனால் கால் ஆப்ஷனுக்கான சிக்னல் மட்டுமே நாம் வந்து இப்போ ட்ரேட் பண்ணணும் தவிர இந்த இடத்துல புட் ஆப்ஷனுக்கான சிக்னல் எடுக்கக்கூடாது. ஸோ கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து எல்லோ லைன் வந்து க்ரீன் லைனை மேல் நோக்கி கிராஸ் ஆகிருக்கணும், அது மட்டும்தான் ஒரு கால் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையில் யூரோ யூஎஸ்டியை பொறுத்தவரையில் நான் கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கல் லைனை பற்றி முடிவு பண்ணினேன். அடுத்தபடியாக இந்த கிராஸ் ஓவர் நடக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். இந்த இடத்துல ஒருவேளை நான் இப்போ ட்ரேட் எடுக்க மாட்டேன், ஏன் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேஞ்சில் இருக்குது, மார்க்கெட்டு ரொம்ப தின்னாக இருக்குது, பாருங்கள் மேலே கீழே அதே லைனில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நாம் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வேண்டாம், நான் இது அவாய்ட் பண்ணுவேன், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த கரன்சி பற்றி பேசலாம். ஸோ யூரோ ஜிபிபி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூரோ ஜிபிபி பொறுத்தவரையில் அதே மாதிரி நம்ம சைக்காலஜிக்கல் லைனை மெஷர் பண்ணுவோம், அது 47 இருக்குது. ஸோ 50 கீழே இருக்கிறதுனால, குறைவாக இருக்கிறதுனால நாம் வந்து புட் ஆப்ஷனுக்கான சிக்னல் மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு மேலே இருக்க சார்ட்டை பார்க்கலாம். சார்ட்டை பொறுத்தவரையில் நம்ம எல்லோ லைன் க்ரீன் லைனை கீழ் நோக்கி கிராஸ் ஆகிருந்தால் மட்டுமே அது ஒரு புட்டுக்கான சிக்னல். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கால் சிக்னல், கால், அதனால நாம் இந்த ட்ரேடை எடுக்க போகிறதில்ல, இதை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். ஆனால் அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் இங்கிருந்து நமக்கு ஒரு புட் ஆப்ஷன் ஒரு கிராஸ் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா நாம் எடுக்கலாம். ஸோ இதை இப்போதைக்கு வாட்ச் பண்ணுவோம், வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு புட் சிக்னல் வந்தால் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த கரன்சியை செக் பண்ணலாம், ஜிபிபி ஜேபிஒய். ஜேபிபி ஜேபிஒய் அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கல் லைன் பார்க்குறோம், 50 கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 50.26 இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஒரு கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் லைன் இண்டிகேட்டர். அதனால நாம் என்ன பண்ணுவோம், சார்ட்டுக்கு போகலாம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிராஸ் ஓவர் கீழ் நோக்கி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம், சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், கிராஸ் ஓவர் நிஜமாகவே நடக்கணும், ஏன்னா கிராஸ் ஓவர் நடந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் வரும்போது நம்ம சைக்காலஜிக்கல் லைனை பற்றி இன்னும் ஒரு தடவை தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்கலாம் யூரோ ஜேபிஒய். ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடுமே வந்து 1 மினிட் எக்ஸ்பிரேஷன் டைம் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மினிட் கேண்டில் பீரியட் வந்து இந்த சார்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இதை பொறுத்தவரையில் என்ன சொல்லுங்க, நம்மளுடைய எக்ஸ்பிரேஷன் டைமை பொறுத்தவரையில் 1 மினிட் எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து நம்ம வந்து இந்த இதை பாருங்கள், 46 இருக்குது நம்மளுடைய சைக்காலஜிக்கல் லைன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும், ஆனால் புட்டுடைய கிராஸ் ஓவர் நடந்து முடிந்து நமக்கு ஒரு கொஞ்சம் கேண்டில்ஸ் ஆயிடுச்சு, 7-8 கேண்டில்ஸ் முன்னாலே இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஸோ இதற்கான ட்ரேடுக்கான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், திரும்ப ஒரு கிராஸ் ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜிபிபிஎஸ்டியை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சைக்காலஜிக்கல் லைன் 57 இருக்குது. ஸோ பேசிக்லி நாம் வந்து கால் ஆப்ஷன் இங்கே பாருங்கள், இந்த கால் ஆப்ஷன் கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த கேண்டில் சப்போஸ் மேல் நோக்கி க்ளோஸ் ஆகி இந்த கிராஸ் ஓவர் மேல் நோக்கியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஓவர் நடந்துச்சு, கிராஸ் ஓவர் நடந்து முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுனால மேல் நோக்கி போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து ஒரு அருமையான கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் பொறுத்தவரையில் பாருங்கள், முதல்ல நம்ம பார்க்கும்போது சைக்காலஜிக்கல் லைன் வந்து 30 இருக்குது, ரொம்ப டவுன் ட்ரெண்ட், ஹெவி டவுன் ட்ரெண்ட் அப்படி சொல்லுது. ஓகே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிராஸ் ஓவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாலே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து ஆஸ்திரேலியன் டாலர் பார்த்துக்கலாம். ஆஸ்திரேலியன் டாலர் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து 49 இருக்குது, 50.5 இருக்குது. ஸோ 50.5 பொறுத்தவரையில் இது ஒரு கால் ஆப்ஷனுக்கான வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு கிராஸ் ஓவர் நடந்துட்டுருக்கு, இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறதுனா எடுக்கலாம். இதுவரை இந்த வீடியோவில் நாம் பண்ண ட்ரேட்டில் ஜிபிபி ஜேபிஒய் யூரோ ஜேபிஒய் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், அதோடய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணி நாம் அந்த சார்ட்டை என்ன தேடுறோம், எந்த இண்டிகேட்டரை ஃபஸ்ட் செக் பண்ணுறோம், அதுக்கப்புறமா என்ன பராமீட்டர்ஸ் செக் பண்ணி நாம் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கணுமா இல்லை ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணுமா அப்படின்றத முடிவு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை டெமோ அக்கௌண்ட்டில், ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
அப்போ தான் உங்களுடைய உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் வீடியோஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.